கமல் இப்போ நடிப்பு தயாரிப்புன்னு ரெண்டுலேயுமே பிஸியாக இருக்காரு. சமீபத்தில் ஹெச் வினோத் கூட இவர் இணைய போகிற படத்தோட அறிவிப்பை ஆரவாரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவர் டாப் ஹீரோ ஒருத்தரையும் தன்னோட வலையில் சிக்க வச்சிருக்காரு. அதாவது கமல் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படத்தையும் சிம்புவை வச்சு ஒரு படத்தையும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததாக அவர் தனுஷை வச்சு படம் தயாரிக்க போகிறாரு அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக ஏகப்பட்ட நாளாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தகவல் உண்மையாகவும் மாறியிருக்கு. அதாவது நெல்சனோட இயக்கத்தில் தனுஷ் நடிக்க இருக்க படத்தை கமல் தன்னோட ராஜ்கமல் நிறுவனம் மூலமாக தயாரிக்கிறாரு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஆரம்பகட்ட பணிகளையும் இந்த வருஷ முடிவுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. மேலும் அடுத்த வருஷத்தில் படத்தோட ஷூட்டிங்கையும் ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தன்னோட 50வது படத்தில் பிஸி ஆகிட்டார். சமீபத்தில் தான் இந்த படத்தோட பூஜையை போட்டு படப்பிடிப்பையும் ஆரம்பித்தாங்க. இதை முடிச்சுட்டு அவர் நெல்சன் கூட இணைய இருக்கார். அதே போல் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் படத்தை இயக்கியிருக்க நெல்சன் இப்போ தனுஷுக்கான கதையையும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு அனிருத் தாங்க இசையமைக்கிறாரு. இப்படி எல்லா விஷயங்களுமே முடிவு பண்ணியாச்சு. அந்த வகையில் ஆண்டவர் டாப் ஹீரோக்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட பக்கத்தில் இழுத்துக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமாக இவர் பல மடங்கு லாபத்தையும் பார்க்க திட்டமிட்டிருக்காரு. விக்ரம் படம் மூலமாக கிடைச்ச லாபத்தை இப்படி டாப் ஹீரோக்களோட படங்களில் முதலீடு பண்ணிட்டு இருக்க ஆண்டவர் விஜய் அஜித் படங்களை தயாரிக்கிற எண்ணத்துலேயும் இருக்காராம். கூடிய சீக்கிரமே அதுவும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.